எங்கள் டால் ஃபேஸு. ஓகே ஓகே, டால். ஆமாம், அதாவது பொம்மை மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு இது. அங்கே பாருங்கள் என் கையை அப்படியே நக்கிக்கிட்டே இருக்கீங்க, நல்லா இருக்கு. அது ஆக்சுவலாக இவங்க பஞ்ச் ஃபேஸு ஃபுல் பண்ணி. ஓகே, நல்லா இருக்குது பார்க்குறது. கேட்ட செம்ம சூப்பராக இருக்குங்க. இது வந்து பீடா இப்போதே 4 நாள் தான் ஆகுது. என்னங்க இது மூஞ்சி? இது ஆக்சுவலி பஞ்ச் ஃபேஸ், இது எக்ஸாட்டிக் ஷாட். அதான், இது என்ன நேமிங் பிரதர்? இது ஜிஞ்சர் கலருங்க. ஜிஞ்சர் கலர். கேமரா கொண்டு போனேன்னா எல்லாருமே கிட்டக்கு வர்றாங்க, என்னத்தரா கொண்டு வர்றீங்க, இவ்வளோ நாளாக வீட்டுக்குள்ள உங்களெல்லாம் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு, க்யூட்டாக இருக்குங்க. நம்ம இங்கே மீட்டிங்க்கு கொண்டு வருவாங்க. ஓகே, நம்ம மீட்டிங்கு எல்லாமே நம்ம பண்ணிட்டு தருவோம். அந்த சர்வீஸ் அதுவுமே நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் வாகர். ஸோ எவ்வளோ குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கேட்ட செம்ம சூப்பராக இருக்குங்க. இது வந்து பீடா இப்போதே 4 நாள் தான் ஆகுது, பிறந்தே 4 நாள் தான் ஆகுது. அவ்வளோ குட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்கலாம். நான் நிறையா வந்து கூகுள் ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன் நான். ரெண்டு கையில் வந்து இப்படி வச்சுருப்பாங்க, குழந்தை அதில் கையில் இருக்க மாதிரி இருக்கும், பூனைக்குட்டியெல்லாம் கையில் இருக்க மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன், நான் கையில் வச்சு ஃபீல் பண்ணுறேன். என்னோடய கையை விட ரொம்ப சின்னதாக தாங்க இருக்குது. தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணு திறக்கலையா ப்ரோ? இல்லை ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்தாரலாம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா வந்து ஈரோடில் பார்த்திங்கன்னா வந்து ஹாப்பி கேட்ஸ்ன்ற ஒரு பண்ணை வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க ரெண்டு கேட்டகரியில் வச்சுருக்காங்க, இன்னொரு கேட்டகரியாக அடுத்து வரும் வீடியோ, சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு ஒரு 8K இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல கேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் நிறையா ஃபிலிமில் பார்த்துருப்பீங்க, படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரியலாகவே நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். பூனைன்னா யாருக்கும் தான் பிடிக்காது. ஸோ கேட்டுன்னு கேட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக ஸ்ட்ரீட்டில் இருக்க கேட்டையே வந்து எடுத்து நிறைய பேர் வளர்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி கேட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவுமே அது அது ஒரு தனி ஃபீல்டு சொல்லலாம். எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் டாக் வச்சுருக்கீங்க, அது கூட வந்து நீங்கள் கேட்டையும் வளர்க்கலாமான்னு ஒரு க்வெஸ்சன்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி நிறைய க்வெஸ்சன் வந்து நம்ம பிரதர்கிட்ட கேட்க போகிறோம். ஸோ இது இவங்களை வந்து அவங்க அம்மாட்ட விட்டுடலாங்களா? ஏன்னா அவங்க அம்மாவும் ஏக்கத்தோடு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க இது, கடிக்கலாம் மாட்டாங்கல்ல அம்மா? அவங்க அம்மா உள்ளே இருக்காங்க. எத்தனை குட்டி போட்டுச்சு? இப்போ 3 தான் ப்ரோ போட்டிருக்கு. 3 குட்டி போட்டுச்சு. ஓகே, 3 குட்டி போட்டிருக்கோம், சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட என்ன வகையான கேட்ஸ் எல்லாம் கிடைக்கும் பிரதர்? நம்மக்கிட்ட டால் ஃபேஸ், போர்ஷன் டால் ஃபேஸ்லேருந்து எல்லாமே, நம்ம செமி பஞ்சு, எக்ஸ்ட்ரீம் பஞ்சு. ஓகே, பெங்கால் கேட்டகரியும் இருக்குது ப்ரோ. பெங்கால்? ஆம்போ. ஸோ பெங்கால் கேட்டு கேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. என்னங்க இது, டைகர் மாதிரி இருக்கு. பெங்கால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது மார்பிள் பேட்டர்னு. ஓகே, தூங்கிட்டு இருக்கான் போ. ஓ ஓ ஓ, இவன் மேலே ஆக்கூடெல்லாம் இருக்க மாட்டாங்கல்ல, ரொம்ப கோவமா அப்படியெல்லாம் இருக்கிறது இல்லை. இல்லை இல்லை, ஆக்சுவலி இது வைல்டில் இருக்கிற ப்ரீடுங்க. ஓகே, இவங்களுக்கு செட்டப்பே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். ஃப்ரீயாக இருக்கணும். ஓகே ஓகே, பார்க்குறதுக்கே அந்த புளி மாதிரியே இருக்குது, புளி சிறுத்தெல்லாம் பார்த்தப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நிறையா வந்து கேட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஊர்லேருந்து பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஈரோடு இருக்குது அப்படின்னா, ஸோ லோக்கலில் இருக்கும் நேர்லேருந்து பார்த்து வாங்கிப்பாங்க. இப்போ வெளியூரில் இருக்கவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி நம்ம ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம்? நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரான்ஸ்போர்ட் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஓகே ஓகே, ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கேருந்து வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ கேட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லைவாக வீடியோ கால் பண்ணி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதோட மெயின்டெயின்ஸ் எல்லாம் நம்ம வந்து சொல்லிடுவோம் அப்படிதாங்கல்ல. ஸோ ஒரு கேட் வாங்குகிறோம், அதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும், எந்த மாதிரி மெயின்டெயின், கிட்டாவே நம்ம கொடுத்துருவோம். கிட்டாவே கொடுத்துருவீங்க? ஓகே, சூப்பர் சூப்பர். ஃபுட்டு அட்ரஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதோட மெடிசன்ஸ், ஓகே, அக்சசரிஸ் எல்லாமே கிட்டாவே கொடுத்துருவோம். ஏதாவது காலி ஆயிடுச்சுன்னா திரும்ப உங்ககிட்ட வாங்கிக்கிற மாதிரி இருக்குமா, இல்லை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு பெட் ஷாப் வச்சிருக்காரு, ஓகே, பிரதர் மாதிரி தான். ஓகே, அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்த டிஸ்கவுண்ட்லேயே பெஸ்ட்டாகவே கொடுக்கலாம் கஸ்டமர்ஸ்க்கு. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஸோ நம்மகிட்ட என்னென்ன கேட்ஸ் இருக்குன்ட்டு ஃபஸ்ட் அப்படியே பார்த்துடலாங்களா? ஸோ அப்படியே கேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இங்கே வச்சுருக்காங்க, நீங்களே அப்படியே எடுத்து காமிங்க பிரதர். ஒன்றா போயிடலாம். ஆ, போயிடலாம். ஸோ மேலே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பெரிய கேட்டாக இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா டெலூட் கலரு. ஓகே, இவங்க டால் ஃபேஸு. ஓகே ஓகே, டால். ஆமாம், அதாவது பொம்மை மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு இது. எல்லா கேட்டுமே பொம்மை மாதிரி தான் இருக்குது இங்கே பார்க்குறப்போ. இதோட பேர் எது இருக்குங்களா? மேக்ஸ் ப்ரோ.
மேக்ஸ். ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸுங்களாம், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ கேட் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கேட் தான் கொடுப்பீங்களா இல்லை குட்டியில் நீங்கள் குட்டியை நம்ம கொடுக்குறோம், குட்டியை கொடுக்குறீங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்தா ரொம்ப வயசான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நம்மளுக்கு பார்க்கும்போது. கேரிங்கில் இருக்குது ஆக்சுவலி. ஓகே ஓகே, இது 45 டேஸ் கேரிங்கில் இருக்குது. ஓகே 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 ஓகே, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. ஓகே ஓகே, அதான் வயிறு தும்முன்னு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எப்படி குட்டி போட்டுரும், இப்போ எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிறது குட்டி போடுறதுக்கெல்லாம்? 60-70 டேஸ்க்குள்ளே போட்டுரும் ப்ரோ. 60-70 டேஸ்க்குள்ளே குட்டி போட்டுரும். ப்ரெக்னன்சி பீரியட் ஆனால் எவ்வளோ குட்டி போடுன்றதை நம்ம கணிக்க முடியாது. இல்லை, இப்போ குட்டி பார்த்தீங்கன்னா மினிமம் 3-7-8 வரையும் நம்மக்கிட்ட ரிசல்ட் போட்டிருக்கு. ஓகே 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 ஓகே, சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆக்சுவலாக இது குட்டி போட்டோன்னையும் நீங்கள் வேணும்னா கேட்டுக்கலாம் சரிங்களா, இதில் எதுவும் குட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக அது பார்க்கும்போது ரொம்ப அப்படியே பாவமாக இருந்துச்சு, பட் அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அப்படி இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்னங்க இது மூஞ்சி, இது ஆக்சுவலி பஞ்ச் ஃபேஸ், இது எக்ஸாட்டிக் ஷாட். அதுதான், அது ஒரு டாக் ஒன்று பார்த்துருப்பா, அது ஓடி போய் மூஞ்சி எங்கேயும் இடித்த மாதிரி இருக்குன்னு நம்ம வேக் சொல்ல வரல, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. முகம் வந்து உருண்டையாக இல்லாமல் அப்படியே பஞ்ச், நீங்கள் சொன்ன மாதிரி பஞ்ச் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி எக்ஸாட்டிக் ஷாட்டர் இது. ஓகே, இது நேம் பிரதர்? இது நேம் ஷீலா. ஷீலா, ஓ ஷீலா, அங்கே பாருங்கள் ஷீலா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அதோடய கலரே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக டூல் டோன் கலர் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் எனக்கு காமெடியாக இருக்குது பார்க்குறப்போ, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டேஸ்ட்டும் இருக்கும், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து இங்கே கேட்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அங்கே வரங்க கேமராலாம் மூந்து பார்க்க வருது. என்ன பட்ஜெட்டில் கிடைக்கும் பிரதர் இந்த மாதிரி கேட்ஸ் எல்லாம்? இப்போ இது எக்ஸாட்டிக் ஷாட்டாகனா உங்களுக்கு மினிமம் 25 ப்ரோ. 25 ஓகே, 25ன்றப்போ வந்து குட்டியிலேருந்து நீங்கள் கிடைக்கும் அப்படின்றீங்க. ஓகே, குட்டி வந்து உங்களுக்கு 25 உங்களுக்கு கிடைக்குதுங்க. உங்களுக்கு பட்ஜெட்லேயே இங்கே இருக்குது சரிங்களா, உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் கேட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போது வந்து என்னென்னா நிறைய பேர் அந்த அனிமல் லவர்ஸ் இருப்பவங்கள, இப்போ டாகு கேட்டு பேர்ட்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்போம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பெருசாக அது ஃபீல் இருக்காது, ஐயோ இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோமே அப்படின்ற அந்த ஃபீலே இருக்காது. ஆக்சுவலாக இவர் வந்து 1 lakh வரைக்குமே கேட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நான் அடுத்து உங்களுக்கு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் அது வந்து அடுத்து நான் வீடியோவாக போடுறேன், அது ரெடி ஆகிட்டு இருக்குது, பெரிய லெவலில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓரளவுக்கு பேஸில் தான் நான் காமிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ அடுத்து என்ன கேட் வச்சுருக்கீங்க பிரதர்? அடுத்தது இவங்க எக்ஸ்ட்ரீம் பஞ்ச். இவங்க ஆக்சுவலி லாங்கர். ஓகே, அவங்க ஷார்ட்டர். ஆக்சுவலி இப்போ லாங்கர் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஓகே, ரொம்ப பொசு பொசுண்டு இருக்கு, முடி கொட்டுறது அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலாக இதில் குட்டி ஒன்று எடுத்தோம்ல, இவங்களோட தான் அது? ஆமாம், இவங்களோட தான். இந்த கேட்டோட தான் அது. என்னங்க பிரதர்? ப்ளூ ஐ. இவங்க ப்ளூ ஐ. ஆமாம். ஓகே, கண்ணு வந்து ப்ளூ கலரில் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆக்சுவலாக எத்தனை குட்டி இருக்குள்ள? உள்ள 3 kittens இருக்கு. ஓகே, 3 குட்டி. ஓகே, வெளியே அப்படியே எடுத்துடலாங்களா? எடுத்து. ஸோ அப்படியே வந்து பக்கெட்டை வெளியே எடுத்து உங்களுக்காக காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஃபீடிங் பண்ணிகிட்டு இருக்குங்க, இங்கே வச்சு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக அந்த ஹேர் வந்து கொட்டுது. ஆக்சுவலாக நிறையா ஹேர் இருக்கனால அது கொட்டும். ஸோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லா பொசு பொசுன்னு வேணும் அப்படின்ட்டிங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இதோட நேமிங் பிரதர் அதே தான், பட் லாங் ஹேர். ஆமாம். என்ன பேர்? சுமையா. சுமையா, இதெல்லாம் நீங்கள் வச்ச பேரா? ஆமாம். ஓகே ஓகே ஓகே, இவங்க வச்ச பேருங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பிடிச்ச பேர் எது வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இப்போ தான் வந்து 3 குட்டி போட்டிருக்காங்க. இப்போ குட்டி வந்து இப்போ தான் 4 நாள் ஆகுது. எவ்வளோ டேஸ் ஆச்சுன்னா நீங்கள் கொடுப்பீங்க குட்டிங்க? நம்ம 45 டேஸ். அது ஆக்சுவலி ப்ராப்பராக நம்ம எல்லாமே ஃபீடிங் கரெக்டாக கொடுத்து ட்ரெயின் ஆகி. ஓகே, ரிட்டர் ட்ரெயின் ஆனால் மட்டும்தான் நம்ம கொடுக்கறது. ஓகே, 45 டேஸ்க்கு மேலே ஓரளவுக்கு கண் திறந்து ஓரளவுக்கு நல்ல ஓரளவுக்கு வாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுப்பீங்க. இப்போ இங்கேருந்து வந்து இப்போ பெங்களூர்ல வாங்குறாங்க இல்ல கேரளால வாங்குறாங்கன்னா இப்ப அந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகிக்குமா? ஆ, அது செட் ஆயிடும் ப்ரோ. ஆ, செட் ஆகிக்குறோம், செட் ஆயிடும். இப்போ அம்மா விட்டு டக்குன்னு பிரியும் போது அந்த இதெல்லாம் இருக்காதா? அதெல்லாம் வந்து இருக்காது. ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 10 டேஸ்லேயே அவங்க கண் முடிச்சிருவாங்க. ஓகே, 45 டேஸ் நம்ம கொடுக்குறப்போ மேக்ஸிமம் எல்லாமே கொஞ்சம் க்ரோத்தா பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ 45 டேஸ்மே வந்து அம்மா கூடயே இருப்பாங்களா எப்படி? ஆ, ஆமாம் ப்ரோ. ஓகே ஓகே, 30 டேஸில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபுட் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் ப்ராப்பராக நம்ம ஃபீட் ஆகி எல்லாமே ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்குறது. ஓகே, நான் எது கேட்குறேன்னா இப்போ அம்மா கூட இருக்காங்க, டக்குன்னு அதை பிரிக்கும் போது அந்த ஃபீல்ன்றது குட்டிக்கு இருக்காதா இல்லை அம்மாவுக்கு இருக்காதான்னு கேட்குறேன். அதெல்லாம் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 2 நாள் தான் தப்பிச்சம் பொழைச்சோம்னு சொல்லிட்டு அது ஜாலியாக விளாட ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். அந்த ஃபீல்ன்றது அந்த அளவுக்கு இருக்காது, பட் அந்த ஃபீடிங்கிறது மதர் ஃபீடிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு 40 டேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது இல்லாமல் வந்து தனியாக ஃபுட்டெல்லாம் வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு, அது வந்து காமிக்கிறேன். ஸோ அவங்கள வந்து உள்ளே போட்டாச்சு, அவங்க வீட்டுக்குள்ளே போகட்டும். ஸோ அடுத்து வந்து இங்கே கருத்த குட்டி ஒருத்தர் இருக்கார். தலைவரே என்ன பண்ணுறீங்க, இன்னங்க நிறைய குட்டி போட்டிருக்கீங்க அவளை. இப்போ பாருங்கள்,
கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு குட்டி இருக்கு. ஆக்சுவலாக வந்து பிளாக் கலர் மூணு, இன்னும் இருக்குல்ல அந்த கிரே கலர் வேற லெவலில் இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. அப்படியே டால் மாதிரியா இருக்கு பார்க்கறதுக்கு, செமையா இருக்கு. எங்க கொடுங்க. வா வா, செம வேற லெவலில் இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி தூக்கும்போது அவங்க அம்மாலாம் கோவப்பட மாட்டாங்க. அதெல்லாம் ஆக்சுவலாக இந்த டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கோவப்படுற மாதிரி இது பண்ணுவாங்க. பட் கேட்டை பொறுத்தளவுக்கு அந்த இது இருக்காது, இருக்காது. ஓகே ஓகே, இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ இந்த கேட்டோட நேம் என்னங்க பிரதர், என்ன ப்ரைஸுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? நம்ம 8K கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. 8K கிடைக்குது. வா சூப்பருங்க. இங்கே பாருங்க என் கையை நக்குது. 8K. ஸோ எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பீங்களா? பண்ணிக்கலாம் ப்ரோ, பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க என் கையை அப்படியே நக்கிக்கிட்டே இருக்குங்க. நல்லா இருக்காது ஆக்சுவலாக, சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக பசிக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாக்கிட்ட விட்டுறலாம். என்னங்க பிரதர், உள்ளே இப்படி வச்சுருவா? ஆ வச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரா இருக்கு, கியூட்டா இருக்குங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கேட்டு. உங்க எப்படின்னா வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, இல்ல வந்து நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு அதில் பிடிச்சது அந்த கிரே கலர் தான். பிளாக்கு யாருக்கா பிடிச்சிருந்தாலும் பிளாக் நீங்கள் வாங்கிக்கலாம். ரெண்டு கலரில் வந்து வச்சுருக்காங்க சரிங்களா. நம்ம வியூவர்ஸ்னு சொல்லிக்கோங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்கள். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை இவருக்கு அனுப்பிச்சு விட்டிங்கன்னா ஸோ பெஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ அடுத்து என்ன கேட் வச்சுருக்கீங்க பிரதர்? அடுத்தது இவங்க வேன். ஆக்சுவலி வேன் வேனுங்களா? ஆமாம், வேன், வண்டி ஓட்டுற வேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், கேமரா கொண்டு போனேன்னா எல்லாருமே கிட்டக்கு வர்றாங்க. என்னத்தரா கொண்டு வர்றீங்க, இவ்வளவு நாளா வீட்டுக்குள்ள உங்களை எல்லாம் பாக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சோ ஃபுட்டுங்களா இது? எல்லா கேட்டுக்குமே ஒரே ஃபுட்டு தானா? ஒரே ஃபுட்டு தான், ஒரே ஃபுட்டு தான் இது. ஆக்சுவலா அது என்ன, அது எதுல பண்றது? இது வந்து மியோன்னு சொல்லி ஒரு பிராண்ட் வருதுங்க, இம்போர்ட் பிராண்ட். ஓகே, நம்ம மியோ கிட்டன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், போஷன் கிட்டன். ஓகே, இதுல என்ன காஸ்ட் கிடைக்கும், இதோட நேம் என்ன? இது பாத்தீங்கனா உங்களுக்கு 6.8 kg வந்து 1900 வருது MRP. ஓகே, நம்ம பெட்ஷாப் இருக்குங்க, அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்கவுண்டே பண்ணி தருவார். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த கேட்டோட பேருங்க பிரதர், இது ஒரு ப்ரைஸ் சொல்லிடுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டன் சோடதுங்களா? ஆ, கிட்டு. கிட்டோட பேர் என்னதுங்க பிரதர்? இவங்க வந்து ஹிமாலயன் சொல்லி ஒரு பிரீடுங்க. ஓ, ஹிமாலயன். ஆ ஆமாங்க. ஓகே, இவங்க பஞ்ச் ஃபேஸ் ஃபுல் பஞ்ச். ஓகே, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன ப்ரைஸு கொடுக்குறீங்க? இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க 18-20 அந்த ரேஞ்ச் வருவாங்க. 18-20? ஆமாம். ஆக்சுவலாக அந்த கேட்டை இந்த கேட்டையும் பார்க்கும்போது பெரிய டிஃப்ரெண்ட் தெரியற மாதிரி இல்லை. பட் அது வளர்ந்தா தான் தெரியுன்றீங்களா? ஆ கண்டிப்பாங்க, வளர்ந்தா தான், வளர வளர இன்னும் டிஃப்ரெண்ட் வரும். ரெண்டாவது என்ன, அதோட இது இருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் வரும் கண்டிப்பாக. கண்டிப்பாக. ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த கேட் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். குட்டியில் பார்க்கும்போது எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். வால் இப்படி தானா? ஆ, வால் இந்த மாதிரி தான். ஓ, இங்கே பாருங்கள் வால் இப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா இந்த டைலு, ஓகே, பாஸு, ஓகே, தென் இயர்ஸ், ரெண்டு இயர்ஸு நோஸில் மட்டும்தான் ஆக்சுவலி இருக்கும். இவங்க குட்டியாக இருக்கிறனால மார்க்கிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே 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 ஓகே. அதை பெருசு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு பாருங்கள். ஸோ அதோட அம்மா அங்கே இருக்காங்க. இங்கே பாருங்க, அதை குப்புறப்படுத்திக்கிட்டு அழுகுது. அம்மா என்னமோ பண்ணுறாங்கம்மா அப்படின்றது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சைடு வேறு கேட் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரே கலரில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆ ஆமாங்க, இதில் எதுவும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அந்த மாதிரி இல்லை, எல்லாமே ஒரே கலர் தான் இருக்குது. ஒரு பிஸ்கட் கலரில் இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. இதோட நேம் என்னதுங்க பிரதர்? இவ நேம் பார்த்தீங்கன்னா கலர் ஃபான் தான் ஆக்சுவலி. ஓகே, நம்ம நேம் ஃபான். ஓகே ஓகே. ஸோ எல்லாமே ஸ்லிப்பிங்கில் இருக்காங்க. ஸோ நல்லா ஒரு சூப்பராக செட்டப் பண்ணி வச்சுருக்கீங்க. மேலே வந்து அந்த ஹீட்டு, சீட்டு போட்டால் ஹீட்டு இருக்கட்டும்ட்டு அந்த குடிசெல்லாம் போட்டு, ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு கூண்டில் வச்சு ரொம்ப காத்தோட்டமாகவும் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ ஒரு கூண்டில் போட்டிருக்க அந்த ஃபீலே இருக்காதுன்னு நினைக்கிறேன், நல்ல காத்தோட்டமாக இருக்கனால. இதோட காஸ்ட் எவ்வளோ கொடுக்குறீங்க பிரதர்? நம்ம பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இட்ஸ் 10K அந்த மாதிரி வருவாங்க. 10K. ஓகே ஓகே. செமி பஞ்ச், செமி ரோல் எல்லாமே இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. தூங்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி, ஆட்டம் போட்டுட்டு தான் இருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. அதான் வெயில் அடிக்கிற வெயிலுக்கு நம்மளாலேயே டயர்டாக இருக்க முடியாமல் இருக்குது. ஸோ அவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு, தண்ணி எல்லாமே வச்சுருக்கீங்க நீங்கள். ஓகே, அவங்க தேவைப்படும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஆமாம். அது
அது என்னதுங்க ப்ரோ? உள்ளே ஏதோ வச்சுருக்கீங்க? அது லிட்டர் சாண்டுங்க ப்ரோ. ஓகே, அது ஆக்சுவலி உங்களுக்கு பாத்ரூம் வந்துச்சுன்னா அது ஓ அங்கே போய் வைக்கிற மாதிரி. ஓகே, அது போட்டால் தான் கரெக்டாக அங்கே போய் இதில் தான் நம்ம ட்ரைன் பண்ணுறோம் ஆக்சுவலி. ஓகே ஓகே ஓகே, அதை கரெக்டாக ஸ்டார்டிங்கில் அந்த குட்டியிலேருந்தே நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போவோம். ஓகே, அடுத்து கீழே வந்து வச்சுருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து கேட் இருக்கு. ஆக்சுவலி கேலிகோ, கேலிகோ ஒயிட் கலர் பேஸ்ல வந்துச்சுன்னா கேலிகோன்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெண்டுமே இருக்கு. ரெண்டு இருக்கு, அது மேல் எக்ஸ்ட்ரீம் பன்ஸ் மேல் ஃபீமேல் ரெண்டு ஒன்னா விட்டுருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே, அந்த கேட். ஸோ ஆக்சுவலாக ரெண்டு பேர் லவ் மூட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். ஸோ இது வந்து இனிமேல் குட்டி போட்டால் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பெருசெல்லாம் நீங்கள் தரமாட்டீங்க? பெருசும் கேட்டாங்கன்னா கஸ்டமர்ஸை டிபெண்ட் பண்ணி நம்ம கொடுக்கோம். அடல்ட் இது பெரிய இதுவும் கேட்டாலும் கொடுப்பீங்க? கஸ்டமர்ஸும் ப்ரீடிங்க்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு பெஸ்ட்டாகவே நம்ம பண்ணி தந்துட்டோம். ஓகே, ப்ரீடிங் இங்கே பண்ணுறீங்களா எதுவும்? ஆ, நம்ம இங்கே மேட்டிங்க்கு கொண்டு வருவாங்க. ஓகே, நம்ம மேட்டிங்கு போர்டிங்கு எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த சர்வீஸ் அதுவுமே நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்து பக்கத்துலேயே ஒரு கேட் இருக்குது. நிறையா கேட்ஸ் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். என்னங்க இது, நேத்து தான் குட்டி போட்ட மாதிரி இருக்குது. நேத்து மார்னிங் குட்டி போட்ட, கரெக்டா சொல்றேன் பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா எடுக்க முடியுமா? எடுக்கலாம். பாவம் அவங்க அம்மா எதுவும் ஃபீல் பண்ண போறாங்க. நேத்து தான் குட்டி போட்டிருக்குங்க, ரொம்ப குட்டியா இருக்குது பாக்குறதுக்கு. ரொம்ப கண்டிஷன்ல இருக்காங்க. ஓகே ஓகே, ட்ரிம்மர்னா ஆக்சுவலா எப்படி? ஓகே ஓகே ஓகே, ரொம்ப அதிகமாக ஹேர் இருந்ததுனால நீங்கள் ட்ரிம் பண்ணியிருக்கீங்க. ஓகே ஓகே, இதோட கேட் நேம் இது என்ன காஸ்ட்? ஆக்சுவலி ஹிமாலயன் பிரீடு தாங்க. இதில் ராக் டால் மார்க்கிங் இருக்கும். இது பியூர் ராக் டால் இல்லை. பியூர் ராக் டால்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70-80,000 கிராஸ் ஆகிடும். ஓகே, வித் பேப்பர்ஸோட வாங்கிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஓ, பேப்பர்ஸ்னா டாக்குமெண்டா? ஓ, இதுக்கு அந்த டாக்குமெண்ட்டும் வச்சுருக்கீங்க? வச்சுருக்கோம். ஓ, அதாவது இது வந்து ஒரிஜினலா அப்படின்ற சர்டிபிகேட் நீங்க கொடுப்பீங்க? ஸோ பார்த்துக்கோங்க, இங்கே வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டோடையே நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அதாவது ஒவ்வொரு கேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து இவங்களே வந்து போட்டு கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் என்ன ஒரு இதுன்னா, என்ன ஒரு பெனிஃபிட்னா, அது ஒரிஜினலாக சில பேர் வந்து அதே மாதிரி பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ராஜபாளையம் நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதிலே டிஃப்ரெண்ட் வருது. சில பேர் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அதே மாதிரி இது காப்பி இது கொடுத்து இது ராஜபாளையம் நாயின்றாங்க, கிராஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து இது ஒரிஜினலாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கேட் வச்சுருக்காங்க. வாவ், செமையாக இருக்குது, ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப ஹேர் நிறையா இருக்குது. இது ஆக்சுவலாக ரெண்டு பேருங்களே மேல் ஃபீமேலா? மேலு தான். ஓகே, இவங்க வந்து பேச்சுலராக இருக்காங்க. ஓ, இது வளர்றதுக்கா? டாய், அவங்கள சுறுசுறுப்படுத்திடுறதுக்கு டாய் வச்சுருக்காங்க. இங்கே வருங்க. ஐ ஐ ஐ, ரெண்டு பேருமே விளையாடுவாங்களா? ஆ, ரெண்டு பேருமே விளையாடுவாங்க. இப்போ அவங்க தூங்கிட்டு இருக்கறனால அவங்க விளையாடுவாங்க. என்னப்பா தூங்கிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ஆக்சுவலி நல்லா டார்க்காக ப்ளூ ஆயிடுவேன். ஓகே ஓகே, டார்க் மார்க்கிங் இவன். ஓகே ஓகே ஓகே, இவன் ஸ்டார்ட் மேல் தான். ம் ம் ம், ஸோ பரவாயில்ல, எந்த தொல்லை இல்லாமல் இருக்காங்க மேலாக. ஸோ அங்கே பாருங்க, ஆக்சுவலாக இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க விளாட்றதுக்கு? ஆ, எடுத்துக்கிறாராம். மேலேருந்து போயிடலாம் பிரதர். மேலே என்ன கேட் வச்சுருக்கீங்க? ஒயிட் கலர், ஆக்சுவலி ஒயிட், பியூர் ஒயிட், மில்க் ஒயிட் மாதிரி இருக்குது. பளிச்சுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக தூங்கிட்டு இருக்குது. இதுக்கு எதுவும் குட்டி இருக்கா? இல்லை, அவங்களும் கேரிங்களாக தான் இருக்காங்க. ஓ ஓ, அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? ஓகே ஓகே. இந்த இதோட குட்டியெல்லாம் என்ன காஸ்ட் கிடைக்கும்? இவங்களோடது நம்ம வந்து 8-9 அந்த பட்ஜெட்ல கிடைக்கும். இப்போ அந்த ஒரு 10-க்குள்ள நிறையா கேட்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஓகே, அடுத்து இங்கே ஒரு கேட் வச்சுருக்காங்க. ஸோ இதோட நேம் என்னதுங்க பிரதர்? இவங்க பார்த்தீங்கன்னா ஜல்யூட் கேலிகோ. பாவம், அது குட்டி வந்து நடந்து வருது பாருங்க. இந்த சைடு இங்கே பாருங்க. அவங்க நேம் மீனா. என்னது? மீனா. மீனா? ஆ, மீனா.
பொண்ணா? ஆமா. ஆக்சுவலா மேலா ஃபீமேல்னா உங்களுக்கு தெரிஞ்சிருமா? பிறந்தோடனே தெரிஞ்சிருமா? இந்த கலர்ல வந்து ஃபீமேல்ஸ் மட்டும் தான் வரும். ஃபீமேல்ஸ் மட்டும் தான் வரும். இது டல்யூட் கேலிகோ, அங்க நம்ம பார்த்தது டார்க் கேலிகோ. ஓகே ஓகே. ரெண்டு கலர்ல பாத்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் மட்டும் தான் வரும். என்ன பட்ஜெட் வருது இது? இவங்க நம்ம வந்து 15 க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 15 கொடுக்குறோம் இந்த கலர். ஆக்சுவலி இது ரொம்ப ரேர்ங்க. அத கலர் ஆக்சுவலா இந்த கிரே அந்த ஒயிட் ஒரு மாதிரி டிஃபரண்டான கலர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலா டால்னு தான் சொல்லுவாங்க. இது அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கنا வீட்ல கெஸ்ட் வர்றாங்க. நல்லா இருக்கு டால், எங்க வாங்குனீங்க அப்படிங்கறப்ப அப்ப ஓடும்போது தான் தெரியும். ஓ கேட்டா இது அந்த மாதிரி. ஸோ பார்த்துக்கங்க, இதில் வந்து கேட்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்து ப்ரீட் ஆகி உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிட்டு இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எது அவைலபிள் இருக்கோ பிரதர்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு இந்த பட்ஜெட்டில் வேணும் அப்படின்ட்டிங்கன்னா அந்த பட்ஜெட்டில் இருக்க கேட்ஸ் எல்லாம் வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து கீழே பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு ஃபேமிலியே இருக்காங்க. கூட்டு குடும்பம் மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக இது சிங்கிள். இங்கே வந்து இடையில கட் போட்டிருந்தாங்க எல்லா கேட்லேயும். இது சிங்கிள், எல்லா கேட்டுமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்ன கேட்டுங்க பிரதர்? இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க சில்வர் டேபி. ஓகே, ரேரான கலர் தான். ஓகே, ஸோ இவங்களை நம்ம ப்ரீடிங்காக வச்சிருக்கோம். ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து எப்படி ரொம்ப அடல்ட்டான மாதிரியா இல்லை மிடில் ஏஜுங்களா? இவங்களாம் பார்த்தீங்கன்னா கிட்டன்ஸ் தான். இவங்க 3 மந்த்ஸ் 3 மந்த்லேயே ஓரளவுக்கு இந்த அளவு வந்துட்டாங்க. வந்துருவாங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் ஆக்சுவலாக எல்லாமே சேல்ஸுக்கு தான். சேல்ஸுக்கு தான். என்ன பட்ஜெட்ல கிடைக்கும் இவங்களாம் பார்த்தீங்கன்னா? இந்த மாதிரி சைஸ்ல இருக்கிறவங்க 12-13. எந்த மாதிரி வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம். இங்க ஒரு கேட் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த ஹேரே டிஃப்ரெண்டா இருக்கு கலர். ஆக்சுவலா அதான் அடிக்கிற வெயிலுக்கு நம்மளாலே முடியலங்க. அதான் எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் நல்லா குழு குழுண்டு இருக்குன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. எல்லா கேட்டும் பார்த்தீங்களா எப்படி வெளியில் எட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னு. சாம. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கீழே போகலாம். ஸோ கீழேயுமே பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிளாக போட்டிருக்கீங்க. இது கீழே வந்து டபுள் தான் போட்டிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிஸ்கட் கலர் தான். ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதே மாதிரி பிஸ்கட் கலர்லேயே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அடல்ட்டு குட்டி ரெண்டுமே இருக்குது. இதில் அம்மா குழந்தை ரெண்டு இருக்குது. 5 kittens போட்டுச்சு, எல்லாம் சேல் ஆயிடுச்சு. சேல் ஆயிடுச்சு. இது என்ன நேமிங் பிரதர்? இது ஜிஞ்சர் கலருங்க. ஜிஞ்சர் கலர் நேம் எது இருக்கும்? நேம் இல்லை ப்ரோ. நேம் இல்லை. இதோட பேர் இது பிரைஸ் நேம் வந்து ஜிஞ்சர். ஓகே. பிரைஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலர் வந்து 9-10 அந்த ரேஞ்சில் இருந்து 9-10 பட்ஜெட்லேயே கிடைக்குது. ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குல்ல. சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக அது குட்டி பார்த்தீங்களா? குட்டி 55 days தான் ஆச்சுங்க. 56 days அந்த மாதிரி இருக்கும். கிட்டக்கு வருங்களா? வரும். ஆக்சுவலாக உள்ளே இருக்கு. அவங்க அம்மா பயந்துட்டு போகிறனால அது குட்டியும் பயந்துக்கிட்டு உள்ளே போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க விளாட்ற மூடில் இல்லை. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா விளாட்றதுக்கு அவங்க, ஏன்னா நான்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கேட்டு அந்த மாதிரி கிளி இந்த மாதிரி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போயுமே எல்லாத்துக்குமே வந்து இது பிடிக்கிறது தான். யாருக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதோட கலரு அதோட அழகு அந்த லுக்கு பார்த்தாலே வந்து அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் செக்ஷனுக்கு போயிடலாம். இந்த செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன வச்சுருக்கீங்க சார் இதில்? ஓ, அந்த இது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அந்த புளி மாதிரி. ஆக்சுவலாக அது பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. என்ன பட்ஜெட்டில் வருது இது? இவங்க பார்த்தீங்கன்னா இது மார்பிள் பேட்டர்னுங்க. ஓகே, இந்த பேட்டர்லாம் உங்களுக்கு 25-35 அந்த ரேஞ்சில் கிடச்சிரும். ஓகே ஓகே. உங்களுக்கு இன்னும் ரோசெட்டு ஆரோ மார்க்கிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளௌடெல்லாம் உங்களுக்கு 1 lakh கிராஸ் ஆகிடும். ஓகே, பேப்பர்ஸோட. ஆமாம், சூப்பர் சூப்பர். ஸோ இது வந்து மேலா ஃபீமேலா? இவன் மேல். மேல் ஸ்டட் மேல். இதில் குட்டி கிடைக்குமா? குட்டி கிடைக்கும் ப்ரோ, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டீம் இருக்கீங்க, அந்த கேட்டுக்குன்னு ஒரு டீம் இருக்கீங்க. ஓகே சூப்பர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேலே போயிடலாம். மேலே இங்கே ரெண்டு கூண்டு நம்ம பார்க்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தலைவர் இருக்கு அப்படி. இவங்க டாட்டாஸ் இல்லை. ஓகே, ஆக்சுவலி சைபரின் லைனேஜ். பாருங்க, எல்லா கேட்டுமே டிஃப்ரெண்டாக தாங்க இருக்கு. ஒன்று பார்த்த மாதிரி இன்னொன்று இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் ஒவ்வொரு லுக்கில் இருக்கு. நல்லா இருக்கு. அந்த ஹேர்லாம் வந்து நல்லா பொசு பொசுன்னு இருக்கு. இதெல்லாம் வந்து குட்டி இருக்குங்களா இதுக்கு? இருக்கு ப்ரோ, இருக்கு. என்ன பட்ஜெட்ல கிடைக்கும் ப்ரோ இவங்க பாத்தீங்கன்னா? சைபரின் லைனேஜ் உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 12-15 அந்த பிரைஸஸ்லாம் கொடுத்து. ஓகே ஓகே ஓகே. அது உங்களுக்கு பியூர் வேணும்னா உங்களுக்கு சைபரின் வந்து 45 அந்த ரேஞ்ச் வந்துரும். பியூர்னா? பியூர் லைனேஜ் நான் சொல்றது. ஓகே ஓகே.
ஸோ இதுலேயே அந்த குவாலிட்டி வைஸ் வச்சுருக்கீங்க, ரெண்டு குவாலிட்டி அந்த மாதிரி வந்து குவாலிட்டி வைஸ் இருக்குது. மேலே ஒரு ஒயிட் கலரில் ஒரு கேட் இருக்குது. ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீம் வேன் கலரு. ஓகே, அட்மேல் வேன். ஆக்சுவலி ட்ரிம்மடு கண்டிஷனில் இருக்காங்க இப்போ. ஓகே ஓகே ஓகே. அது வாய் ஒரு சைஸாக இருக்குது. ஆமாம், டிஃப்ரெண்டாக இருக்கும் வாய். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது உங்களுக்கு? நம்ம எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா நம்ம அரௌண்ட் ஒரு 25-30. அது குட்டி சொல்றீங்க? குட்டி குட்டி. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி உங்களுக்கு எஃப்சி பேப்பர்ஸ் இருக்கு, சிஎஃப் பேப்பர்ஸ் இருக்கு. ஓ ஓ ஓ. ஃபார்ம் ஃபுல்லா. இதெல்லாம் எப்படி இந்தியன் கேட்ஸ் மாதிரியா, இதெல்லாம் ஃபாரின் கேட் அப்படி சொல்வாங்க? ஆக்சுவலி இதுலயே நிறைய சாம்பியன் லைனேஜ் இருக்கு. இவன் பாத்தீங்கன்னா டைரக்ட் இம்போர்ட்டட் அந்த மாதிரி கேட்ஸ் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இம்போர்ட்டட் லைனேஜ்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் பேப்பர்ஸ்ஓடனா உங்களுக்கு ஒரு 1.5 lakh அந்த மாதிரி வந்துரும். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அப்படியே இந்த சைடு வரலாம். இங்கேயுமே கூண்டுலெல்லாம் போட்டிருக்காங்க. எவ்வளோ கேட்ஸ் வச்சுருக்காங்கல்ல. இது இல்லாமல் இன்னும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறையவே வச்சுருக்கின்றாரு. ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் பிரதர். இதோட பேருங்க இது பார்த்தீங்கன்னா மீனா. மீனா. இப்போ ஆல்ரெடி மீனா குட்டி ஒன்று பார்த்தோம். ஆமாம், இது பெரிய மீனா. பார்க்குறதுக்கு ஏதோ மேட்டு போட்ட மாதிரி இருக்கு. வீட்டில் படுத்துருந்தா ஏறி மிதிச்சிருவாங்க மேட்டுன்னு நினச்சி. பூசா குவாலிட்டியாக இருப்பாங்க. ஓகே ஓகே. எல்லாமே நம்ம ஹேர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். த நார்த் சைடு. ஓகே ஓகே ஓகே. நிறையா ஹேர் வளரும். ஹேர் வளரும். இது என்ன பட்ஜெட் கிடைக்கும் போது? இது உங்களுக்கு டேபி கலருங்க. ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12 அந்த ரேஞ்ச். ஓகே ஓகே ஓகே. எல்லாமே குவாலிட்டி வைஸ் தான் பிரைஸ் டிஃபரண்ட். ஓகே, 10-12 அந்த பட்ஜெட்ல ஓரளவுக்கு நல்லா ஒரு டாலி ஃபேஷில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்க, இங்கேயுமே கேட்ஸ் வச்சுருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு சிங்கிளாக விட்டுட்டாங்க பாருங்க. ஒயிட்டு, ஒயிட்டில் ப்ளூ ஆக்சுவலி. அதான் அது கண் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒயிட்டுக்கு. இங்கே பாரு, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல கண். ஆக்சுவலாக நம்ம லென்ஸு அந்த இதெல்லாம் வச்சுருப்போம்ல கண்ணுக்கு, அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு கண். அதாவது பூனைக்கு அழகே அந்த கண் தான். அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து இங்கேயுமே கேட் இருக்குது. இது வந்து நரி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இருக்கு. அங்க ஒருத்தர் என்ன வேணா பண்ணிக்கங்கடா, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டேன். ரொம்ப டயர்டா இருக்கு அப்படி அவள எந்திரிச்சா அப்படி எனக்கு தெரிஞ்சிச்சு யார கிட்டக்க வர்ற மாதிரி இருந்துச்சு. சேல்ஸுக்கு தானே போகுது. என்ன பட்ஜெட் வருது இதெல்லாம்? இவங்க அடல்ட் கேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 12-15 அந்த ரேஞ்ச். நிறைய பேர் ஆக்சுவலி கேரிங்கோட வேணும், எங்களுக்கு ப்ரெக்னென்ட் கேட்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரியும் நம்ம தந்துட்டு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஓகே சூப்பர். ஸோ கீழேயுமே சிங்கிள் ட்ராக் தான். வாவ், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குங்க. ஆமாம், அரௌண்ட் ஒரு 1 year அந்த மாதிரி இருப்பாங்க. வாவ், நல்லா பொசு பொசுன்னு இருக்குங்க பாருங்க, செம ஆக்டிவாக இருக்குல்ல. வாவ், இங்கே பாரு. வாவ், சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், நல்ல பொசு பொசுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. அது வாழை பார்த்தீங்களா, வாழுமே சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருக்குது, செம ஆக்டிவாகவும் இருக்குல்ல. இது இது இதோட நேம் என்னது உங்களுக்கு? இவங்களுக்கு எதுவும் நேம் இல்லை ப்ரோ. ஆ, நேம் இல்லை. இது என்ன காஸ்ட்டுக்கு வரும் அடல்ட்டு? இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க 12 அந்த மாதிரி வருவோம். 12 அந்த மாதிரி வரும். ஓ, அடல்ட்டே 12 கொடுத்துட்றீங்களா? ஓ சூப்பர். இதில் குட்டினா இன்னும் கம்மியாக வருமா? 8 நம்ம ஸ்டார்டிங் வந்து 8000. ஓ, செமையாக இருக்குங்க இது. ஆக்சுவலாக இது எனக்கு தெரிஞ்சு போனுங்க. ஆ, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னது சொன்னீங்க? டபுள் டபுள் போன். இவன் டபுள் போன்னா நல்லா ஹெவியாக இருப்பான். சைஸும் சரி, இவன் குவாலிட்டி நல்லா ஹெவியாக இருப்பான். எதுவும் அந்தளவுக்கு அடி தவ்வு கீழே விழுந்தாலும் பெருசாக இதாகாது உடம்பு. கம்பேர் பண்ணும்போது நல்லா இவன் சைஸு அதான் நல்லா பல்காக இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. செமையாக இருக்குங்க, வேற லெவலில் விளாண்டுக்கிட்டு இருக்கு அப்படி. இப்போ நாங்கள் வந்து கேட் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே அனுப்பிச்சி விட மாட்டோம். அதை எப்படி கேர் பண்ணுறது, அதுக்கு என்ன வந்து உங்களுக்கு மருந்து கொடுக்கலாம், அதுக்கு உடம்பு முடியலை இல்லை ஹெல்த்துக்கு எப்படி ஆக்டிவாக இருக்கிறது அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேட் இருக்குது, ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ நிறைய பேருக்கு என்னென்னா அந்த ஹேர் வந்து அந்த முடி சீவிறதுன்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை ஒரு டெமோ வந்து இப்போ காம்பா அப்படி பாருங்கள். ஸோ அதுலேயே நிறையா வச்சுருக்கீங்களே, தலை சீவு, நம்ம அந்த பெரிய சீப்பு, சின்ன சீப்பு, பெயின் சீப்புன்ற மாதிரி நிறையா வச்சுருக்கீங்க. சிலவே ஸ்டீலில் இருக்குது, அதுக்கு வலிக்காதா? இல்லை இல்லை, வலிக்க. ஓகே ஓகே ஓகே. லைட்டாக பண்ணணுங்களா? ஓகே. ஸோ ஒரு டெமோ காமிங் ப்ரோ. இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கேட்டக் ப்ரஷ் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஓகே. இது நார்மலாக பண்ணுறது, குளிக்கும் போதெல்லாம் பண்ணுறது இல்லை? இது குளிக்க வச்சுட்டு பண்ணலாம், பட் டெய்லியுமே நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட வேஸ்டெல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடும். ஓ, அதாவது ஹேர் வந்து உழுவ போகிற ஹேர் எல்லாம் வந்து இதில் லாக் ஆகிரும். வீட்டில் வந்து அந்த இடத்துல கீழே விழுந்துருக்கு. சோஃபால இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துலலாம் விழுகாது. ஓகே 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 ஓகே. இதுலேயே வந்து ஹேர் அந்த உழுவ போகிற ஹேர்லாம் இதில் லாக் ஆகிக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. கீழே ஓகே. ஸோ எப்படி
ஓகே, இந்த கிட் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க இல்ல? ஆமா bro. ஓகே ஓகே. ஒரு கஸ்டமர் கேக்குறாங்கனா இந்த மாதிரி பேசிக்ஸ் நம்ம எல்லாமே எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே. தலையர் எங்க ஓட பாக்குற அப்படி. சோ அடுத்து வந்து வேற என்ன வச்சிருக்கீங்க பா? இது அடுத்து நெயில் கட் வச்சிருக்காரு. ஓகே. ஓ அது எப்படி பாத்து கரெக்ட்டா விட்றீங்க? இந்த மாதிரி ஜஸ்ட் கார்னர்ல பிடிச்சிட்டு ஒரு கட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து நல்லா உட்காந்து பண்ணாதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாம் நெயில் கட் பண்ணி கட் பண்ணியிருக்கு. ஸோ நெயில் வந்து என்ன இப்போ பெருசாக இருந்துச்சுன்னா டக்குன்னு வறண்டது அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. ஏற்கனவே கட் பண்ணி கட் பண்ணியிருக்கு. ரொம்ப ஷார்ப் இல்லாமல் இருக்கு. ஆமாம். ஓகே 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 சூப்பர். ஸோ இந்த மெடிஷன் இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பிரதர்? அவர் உள்ளே விட்டு வந்துருங்க. அவரை கையில் பிடிச்சோன்னே வந்து என்னை ஃப்ரீயாக விடுப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸும் கூட போய் விளாட்றேன்னு போயிட்டு அப்படி. ஸோ இங்கே பாருங்கள் நிறையா வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோங்க? இது பார்த்தீங்கன்னா இது நார்மலாக ஒரு கேட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக மேட்டை ஆனதுலேருந்து நம்ம குட்டி போட்டு குட்டி நம்ம சேல் பண்ணுற வரையுமே இந்த இது மெடிஷன் கொடுக்கலாம். கொடுக்கலாம் கொடுக்கலாம். ஓகே. கொடுத்தோம்னா நல்லா கேட்டும் நல்லா ஹெல்த்தி இருப்பாங்க, அவங்களுக்கு நல்லா மில்க்கும் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அடுத்து ப்ரோ இதை பார்த்தீங்கன்னா டிவார்மிங் வந்து இப்போ ஒரு கிட்டன் போடுது அப்படின்னா கிட்டனுக்கு பார்த்தீங்கன்னா 15 days நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம். ஓகே ஓகே. இதில் எப்படி ஃபுட் அந்த இதோட கலந்துட்டுறதா இல்லை டேரெக்டாக நம்ம வந்து நம்ம ஓரலாக நம்ம கொடுக்கணும்? ஓரலாக தனியாக கொடுக்கணும். ஓகே. டேப்லெட் இருக்குன்னா இதில் வந்து ஆஃப் டேப்லெட் தான் நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதெல்லாம் வந்து இவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ அது வந்து டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. ஆமாம். ஸோ அடுத்து டானிக்கி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டன் வந்து உங்கள் கிட்டன் இப்போ சாப்பிட்டு ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகலை, ஓகே, லூஸ் மோஷனாக போகிறாங்க அப்படின்னா இது வந்து 1.5 கொடுக்கலாம். ஓகே ஓகே. கிட்டனுக்கு அடல்ட்னா அது இது மாறும். ஓகே. இப்போ காமிக்கிறால ஒரு கிட்டு அந்த மாதிரி தான். ஆமாம். ஓகே ப்ரோ. தென் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப்லெட்டில் வந்து டிவோம் பண்ண முடியல, ஓகே, கிட்டனுக்கு வந்து சிறப்பு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து 0.5 கொடுக்கலாம். ஓகே. இது எது கொடுக்குறது ப்ரோ? இது டிவார்மிங். ஓகே. நிறைய ஐட்டம் வச்சிருக்கீங்களே. இது பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு ஃபீவரா இருக்கு, கோல்டா இருக்கு, தும்பிக்கிட்டே இருக்காங்கன்னா இது நம்ம கொடுக்கலாமா சொல்லிட்டு ஆன்டிபயாட்டிக். அது வந்து லிக்விட் மாதிரி தான் இருக்கும். லிக்விட் மாதிரியா தான். ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ அடுத்து வேற என்ன வச்சுருக்கீங்க? இதெல்லாம் என்ன? இது வந்து ஏர் கிளீனர். விர்பேக்ல பார்த்தீங்கன்னா ஏர் கிளீனரு. இது வந்து ஒரு 4-5 டிராப்ஸ் நம்ம ஊற்றி உங்களுக்கு மசாஜ் அதில் வந்து ஊத்துறதுங்களா? ஓகே. மசாஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னா லைட்டா காட்டன் எடுத்து மேலால நம்ம தொடச்சு விட்டோம்னா போதும். ஓகே ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டப்பாவில் வச்சிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா டைஜிட்டோனு. இது வந்து கேட் இப்போ ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்குது, பசிக்கல அப்படின்னா இது கொடுத்தோம்னா நல்லா பசிக்கும். பசிக்கும். அதே மாதிரி நல்லா டைஜஸ்டும் ஆகும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதனால் வந்து கேட் வாங்குறோம் அந்த பயம்ன்றது இருக்காது இந்த மாதிரி வந்து நம்ம டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அடுத்து வந்து நம்ம ஒரு டானிக்கை தான் எடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இட்ராஜன் சொல்லிட்டு. ஓகே. இது வந்து ஃபங்கஸாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 7 ட்ராப்ஸ் மாதிரி அது கொடுக்கும். ஓகே ஓகே. இது எம்எல்லாம் கொடுக்கக்கூடாது, 7 ட்ராப்ஸ். ஓகே. அந்த ஸ்ட்ரா மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. ஆமாம். அது வாங்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இங்க் பில்லரு. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இது வந்து ஹிமாலயில் ஃப்ரெஷ் கோட்னு சொல்லிட்டு. ஓகே. ஷாம்பா இல்ல இல்ல, இது வந்து ஜஸ்ட் கேட்டுக்கு பாத் பண்ண மாதிரி ஃபீல் இருக்கும். ஓ ஓ ஓ. ஜஸ்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு டிஷ்யூல நம்ம தடவி விட்டோம் அப்படினா நல்லா ஸ்மெல்லாவும் இருப்பாங்க. ஓகே ஓகே. எங்க போனாலும் வந்து நமக்கு ஸ்மெல்லா இருக்கும். ஸ்மெல்லா இருக்கும். பேட் ஸ்மெல் இருக்காது. ஓகே ஓகே. ஸ்ப்ரே மாதிரி நம்ம பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்றோம்ல அந்த மாதிரி கேட்டுக்கு வந்து பாடி ஸ்ப்ரே. சோ அடுத்து இது பாத்தீங்கன்னா இது டெர்மோலின் சொல்லிட்டு. ஓகே. இது கேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சாம்பிள் காமிச்சலாம் எப்படி இது பண்ணனும். ஓகே. இதுவா? ஆமா. ஓகே. இது ஆக்சுவலா இது என்னதுங்கிறது? இது வந்து ஃபங்கஸாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஹேர் வளராமல் இருக்கும் கிட்டனுக்கு. ஓ ஓ ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் குட்டி எடுக்கிறாரு, டெமோவே பார்த்தாலுன்னு. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு லிக்விட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது என்ன பண்ணுவீங்க இப்போ இந்த மாதிரி? ஆக்சுவலி இது கிட்டன்ஸுக்கு இந்த மாதிரி பால் குடிச்சா இந்த மாதிரி வந்துடும். ஓகே ஓகே ஓகே. இது நார்மல் தான். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வளர்ந்துருமா? வளர்ந்துரும். வளர்ந்துரும் நார்மலா? ஸோ இது போடமும் இன்னும் ஸ்பீடாக வளரும். ஆமாம். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு லைட்டாக ஸ்ப்ரே மாதிரி அடிக்குது. ஆமாம். ஓகே. அவ்வளோதான். லிக்விட் மாதிரி அதில் போட்டா போதும். லைட்டாக இது ஸ்ப்ரே பண்ணுங்க, ஏன்னா கொஞ்சம் எரியும் உங்களுக்கு. ஓ ஓ ஓ. இது 1 weekல இது சரியாயிடும். ஓகே சூப்பர் சூப்பர். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே சரி ஆயிடுச்சு. ஓ இதுக்கு ஸ்ப்ரே பண்ணி பண்ணி சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சு. ஓகே ஓகே சூப்பர். ரெடி ஆயிடுச்சு. இது அஸ்லா வந்து இது நார்மலாவே வர்றது தான். அதனால வந்து நீங்க யாராவது கேட் வச்சிருக்கீங்கனாலும் பெருசா பயப்பட தேவையில்லை சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து டீட்டெயிலாக வந்து எங்கேயும் சொல்லியிருக்காங்க தெரியல. நம்ம பிரதர் வந்து எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிருக்காரு.
ஸோ இது என்னதுங்கிறது? இது பார்த்தீங்கன்னா கேட் இப்போ வந்து ஒரு மாதிரி டீக்ஸாக இருக்கு. இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா பெயின் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கலாம். தென் வந்து இது நான் மோஸ்ட்டாக இது காமனாக யூஸ் பண்ணுறது. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு ஹெல்த்து பாடியில் வந்து தேவையில்லாத இதெல்லாம் உட்காராமல் ஈ அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் இருக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது பேசிக் இது வந்து நம்ம ஃபங்கல் வந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி இப்போ நிறைய டீக்ஸ் இருக்கு. ஓகே, அப்படின்னா இது விர்பாக்ல கீட்டோக்குலர்னு சொல்லிட்டு வருது. ஓகே, எல்லாமே கம்பெனி அந்த குவாலிட்டி ஐட்டம் தான் வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே, இது வந்து இப்போ டீக்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம ஷாம்பு மூலமாவே இது பண்ணிக்கலாம். பட் இது போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நாச்சே அவங்க மேல ஊற வைக்கணும். ஊற வைக்கணும், ஊற வைக்கணும், ஊற வச்சு தான் நம்ம பாத் கொடுக்கணும். एक्चुअली அந்த ஷாம்பு மாதிரி தான், நம்ம தலைக்கு ஷாம்பு போட்டு ஊற வைக்கிறோம் அந்த மாதிரி தான். சோ அடுத்து இது என்ன பிரதர்? குளுக்கோஸ் மாதிரி இருக்கு. இது வந்து NS வாட்டர்ங்க. ஓகே, இது வந்து கேட் ஐல வந்து தண்ணி வந்து தண்ணிட்டே இருக்கு. சோ அதுக்கு இது என்ன பண்ணுவீங்க? இது வெச்சு தடச்சு விடுங்க. ஓ, தடச்சு விட்டா ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்களுக்கு, எரிச்சல் இல்லாம இருக்கும் அந்த மாதிரி. எப்படி தடச்சு விடுறது காமிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, அது ஒரு டெமோ ஒன்னு பார்த்தறலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து கேட்டில் இருக்குங்க. நம்ம கேட்டை வாங்கிட்டோம், அதாவது நம்ம சேல் பண்ணிட்டோம், அதோட முடிஞ்சு அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு கஸ்டமரை எப்படி வந்து அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. எவ்வளோ வருஷமும் நம்ம பண்ணுறோம் ப்ரோ? நம்ம 3-4 இயர்ஸாக பண்ணி 3-4 இயர்ஸாக பண்ணிருக்கீங்க. ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து காட்டன் எடுத்துட்டு, ஓகே, இதில் வந்து ஸ்பாஞ்சில் வந்து அப்ளை பண்ணணும். ஆமா, அப்ளை பண்ணிட்டு அப்படியே தடச்சு விட்டாலே போதும். எது எரியுமா? இல்ல இல்ல, இது ஜஸ்ட் உங்களுக்கு வாட்டர் மாதிரி தான். ஓகே, பட் இதல பண்ணிட்டா உங்களுக்கு மோஸ்டா ஈஸியா வந்துரும். ஓ ஓகே ஓகே ஓகே, இது குளுக்கோஸ் வாட்டர் தான் एक्चुअली. ஓகே ஓகே, ஈஸியா தான். அதாவது நீங்க குழந்தை எப்படி கேர் பண்ணி நீங்க வளக்குறீங்களோ அந்த மாதிரி தான், இதுவும் குழந்தை தானே. ஆமா, அஸ்லா எல்லா குட்டிகளும் பாக்குற குழந்தை மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அழகாவும் சூப்பரா இருக்குங்க பாருங்க. அப்படி கண்ணை அப்படி மூடிக்கிச்சு, ஈஸியாக போயிடுச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக வந்து நீங்கள் உட்காந்து பண்ணும்போது, ஏன்னா எல்லா கேட்டையும் மெயின்டைன் பண்ணணும்ல இவங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கேட்ஸும் இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம். எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு எல்லா பீப்புள் வாங்குற மாதிரி ஒரு காஸ்ட்டில் வந்து நம்ம காமிச்சிருப்போம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து இவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அது இன்னும் கம்ப்ளீட்டாக ஆகலை. ரெடி பண்ணோன்னே அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியில் ஒரு பக்காவாக வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவும் கூடிய விரைவில் வரும். இந்த கேட்ஸ்க்கான ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டின்னுலேயே இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு பை மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு கவரில் போட்டு சூப்பராக இருக்குது. இது ஒரு பேயை பார்த்திங்கனா டிஃப்ரெண்டாக இருக்குது. மியாவும் இது பார்த்திங்கன்னா கிரேவி, ஏதோ அந்த டபுளாக இருக்குதுங்களா? கிரேவி மாதிரி, கிரேவி மாதிரி. ஓகே ஓகே, இதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓ, அப்புறம் மியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரீட்ஸ் வருது. ஓகே, அது நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஓ சூப்பர் சூப்பர், ஆக்சுவலாக ஃபுட்டில் நிறைய வச்சுருக்கீங்க நினைக்க. ஓகே, இது என்ன ப்ரைஸ் வருதுங்க பிரதர்? இது வந்து 6.8 kg, உங்களுக்கு 1900 வரும். 1900, எவ்வளோ டேஸ் வச்சுக்கலாம்? இப்போ ஒரு கேட் இருக்குது அப்படின்னா எவ்வளோ டேஸ் வச்சுக்கலாம்? இது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு கிட்டன்னா அது வரும் ப்ரோ, வரும் மந்த்ஸாக நிறையா வரும். ஓகே ஓகே, ஒரு 3 months வருமா? 3-4 months வரும். 4 months வரைக்கும் வரும். ஓகே, இது இதுதான் ஃபுட்டா இல்லை வீட்டில் நம்ம சாப்பிட்றதெல்லாம் கொடுக்கலாமா? வீட்டில் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ஸுக்கு வந்து மில்க் கொடுக்கவே கூடாது. மில்க் கொடுக்கக்கூடாதா? அதுக்கு அதானே பிடிக்கும். இல்லை இல்லை, போர்ஷன் கேட்ஸை பொறுத்தவரை எந்த கேட்ஸாக இருந்தாலும், ஸ்ட்ரீட் கேட்ஸாக இருந்தாலும் மில்க் நம்ம கொடுக்கவே கூடாது. ஏன்? மில்க் கொடுத்தா அது லூஸ் மோஷன் ஆகும். ஓ, ஆக்சுவலி இது கொடுக்கவே கூடாது. நிறைய பேர் மில்க் கொடுத்து 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 பழகிட்டாங்க. பட் இந்த மாதிரி கேட்ஸுக்கு இவங்களுக்குலாம் கொடுத்தோம்னா நிறைய லூஸ் மோஷன் ஆகும். உங்க அட்ரஸ் அனுப்பிச்சு விட்டு ஜிபே பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ எப்படி வந்து இங்கிருந்து அனுப்பிச்சு விடுவீங்க? இப்போ இங்கே நான் மதுரையில ஆர்டர் பண்றேன், எப்படி இங்கிருந்து அனுப்பிச்சு விடுவீங்க? அந்த ப்ராசஸ் மட்டும் எனக்கு சொல்லுங்களேன். ஏன்னா வந்து இது வந்து கொடுத்து விடும். இப்போ கொரியர்னா ஒரு ட்ரெஸ்ஸோ இதெல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இது எப்படி நீங்க கொடுத்துறீங்க? இப்போ நம்ம கொடுக்கறதுனா இப்போ டிரான்ஸ்போர்ட்ருக்கு நம்ம டெலிவரி பாய் இருக்கார். ஓகே, அவர் ரெகுலரா வந்து ஆல் ஓவர் இந்தியாக்கு அவர் பண்ணிட்டு தான் இருக்கு. ஓ ஓகே, அவர் கூட ஆக்சுவலி போயிடுவாரு. ஓகே, பை பஸ்ல பண்றதுனாலும் சரி, இப்போ உங்களுக்கு வேற கொரியர் வெஹிக்கிள் வருது அப்படின்னா அந்த மூலமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப நிறைய பேர் பார்த்தா கூண்டு மாதிரி ஓபன் ஸ்பேஸா தான் இருக்கும், ரொம்ப அடைச்சு அப்படிலாம் இருக்காது. அதுல இருக்கா? நீ இப்ப பஸ்ல போறீங்கனால இந்த மாதிரி பாஸ்கெட் இருக்கு. ஓகே, இந்த பாஸ்கெட்ல நம்ம வச்சு தான் நம்ம கொடுப்போம். ஓ, இப்போ யாராவது நேர்ல வாங்க வர்றாங்கனால இந்த மாதிரி பாஸ்கெட்ல உள்ள போட்டு தான் கொடுப்பீங்க? கொடுப்போம், நல்ல ஃப்ரீயா இருக்கிற மாதிரி. ஓகே, சூப்பர் சூப்பர் ப்ரோ.
ஸோ பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு சேஃபாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, எப்படி கொடுத்து விடுவாங்க இங்கே இருந்து போகிற வரைக்கும் அது கத்துமா, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு கொஸ்டின் இருந்துச்சு. எல்லாமே சேஃபாக வந்து இங்கேருந்து அனுப்பிச்சு விட்ருவாங்க, உங்கள் கைக்கு சேர்ற வரைக்கும் இவங்க பொறுப்பு தான். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் ஸோ இவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. சரிங்களா, கேட் வாங்க வராங்க அப்படின்னா டேரெக்டாக விசிட் பண்ணி நம்ம ஃபார்மை பார்த்து, ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச கேட்ஸ் இங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே ஓகே, அப்போ இவங்க செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக பேசியிருந்தாரு. எனக்கு கொஞ்சம் புது புதுசாக இருந்துச்சு, நம்ம சேனல்லே ஒரு புது வீடியோன்னு சொல்லலாம். டாகுக்கு பெட்ஸுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பட் கேட்டுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து வீடியோ இது வரைக்கும் போட்டதில்லை. ஸோ ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொருடைய ரிமீட் பண்ணுறது உங்களுக்கு விடைபெறுக்கு. நாங்கள் ஒருத்தர் முழுவாக பாய்.